கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டதாக மீண்டுமாய் ஜெயம் தொலைக்காட்சி மூலமாக எங்களை பார்ப்பதிலே நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம் ஏசையா 58:9 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொலையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி, பசி உன்னிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால், அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் முதித்து உன் அந்தகாரம் மதியானத்தைப் போல ஆகும். ஹலெலூயா. இங்கே பார்க்குறோம், அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். ஹலெலூயா. நீ கூப்பிடும் போதெல்லாம் கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறார். அமேன். ஸ்தோத்ரம். தேவனுடைய வார்த்தை அமேன் எப்பொழுதும் நமக்கு நேராய் கடந்து வருகிறதா இருக்கிறது. தேவன் எப்போது நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். தேவன் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நிலைமையிலும், எல்லா ஸ்தோத்ரம் கஷ்டங்களிலும் நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாயானால் உன் வாழ்க்கையில தேவன் உனக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீ கூப்பிடும் பொழுதே இதோ இருக்கிறேன் என்று சொல்லி உன்னை தைரியப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை ஏன் நம்ம கூப்பிடணும்னு சொன்னால், அல்லேலூயா, அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் கிடையாது. அவரோடு வாழ்கிற வாழ்க்கை தான் ஆசீர்வாதமான வாழ்க்கை. அவரோடு இருக்கிற வாழ்க்கை தான் சமாதானம். அவரோடு இருக்கிற வாழ்க்கை தான் சுகமும் ஆரோக்கியமும். அல்லேலூயா. அவரோடு கூட இருக்கிற வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கையில தைரியத்தை உண்டாக்கும். அவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கையை விரும்புகிற யாராயிருந்தாலும் சரி, கர்த்தர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து அவருடைய வார்த்தையின் சத்தத்தின் மூலமாக நம்மை தைரியப்படுத்தி நீ பயப்படாதே என்று சொல்லி நம்மை கர்த்தர், அல்லேலூயா, ஒவ்வொரு நாளும் நம்முடைய எல்லா சூழ்நிலை கர்த்தர் கடந்து போக வர பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் கடந்து வர முடியாது. உன் வாழ்க்கையின் வெளிச்சத்தின் பாதை நடக்கும்படிக்கு, அல்லேலூயா, இதோ நீ நன்மை செய்கிறவனாய் கடந்து போகும்படிக்கு, நன்மையில் நடந்து போகும்படிக்கு, நன்மையானதை கர்த்தர் வாழ்க்கையில செய்து உன் வாழ்க்கையிலே கர்த்தர், அல்லேலூயா, வெளிச்சத்தை உண்டாக்க விரும்புகிறார். வெளிச்சத்தின் பாதலை கர்த்தர் நடத்த விரும்புகிறார். காரணம், அல்லேலூயா, தேவன் உன்னை நேசிக்கிறார். அவர் உன்னில் பிரியமாக இருக்கிறார். இருளில் வாழ்வது தேவ சித்தம் அல்ல. பாவத்தோடு வாழ்வது தேவ சித்தம் அல்ல. வியாதியோடு வாழ்வது தேவ சித்தம் அல்ல. அவரை விட்டு வாழ்வது தேவனுடைய சித்தம் அல்ல. அவரை விட்டு வாழ்கிற வாழ்க்கை சவமான வாழ்க்கை. அந்த சாபமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இன்றைக்கு நான் நல்லா இருக்கிறேன்னு நினைக்கலாம். அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு வேணாலும் நாம் நல்லா இருக்கலாம். ஆனால் அல்லேலூயா, ஒரு நாள் வரும், அப்பொழுது ஆண்டவர் தான் என் வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு நாள் வரும். அதற்கு முன்பதாகவே அப்படிப்பட்ட வேதனைக்குள்ள கடந்து போய் ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே சொல்லக்கூடிய நிலைமை மாறி, அதற்கு முன்பதாகவே சுகமாயிருக்கும் பொழுதே என் வாழ்க்கையில் எல்லாமே ஆண்டவர் தான் சொல்லி நீ கடந்து வருவாயானால், இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு, இன்றைக்கு உனக்கு சமாதானம், உன் வீட்டுக்கு சந்தோஷம். அல்லேலூயா. தேவன் உன்னில் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்ரம். உன் நுகத்தடியை கத்த நீக்கிப்படுகிறவரார். நிபச்சொல்லை கத்த நீக்கப்படும். உன்னை குற்றப்படுத்துறவர்களுக்கான இருக்க மாட்டாங்க. உன்னை குறை சொல்றவங்க இருக்க மாட்டாங்க. குறை கண்டுபிடிக்கிறவர்கள் இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. உன்னை பழிவாங்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களை கர்த்தர் மாற்றி போடுவார். உன் சத்ருவை கர்த்தருக்கு சமாதானமாக போகும்படி செய்வார். உன் சத்ருவை கர்த்தர் துரத்துவார். அல்லேலூயா. உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். உனக்காய் கர்த்தர் பரிந்து பேசுவார். உனக்காய் கர்த்தர் வழக்காடுவார். நீ கூப்பிடும் பொழுது கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். இதோ இன்னும் இதோ இருக்கிறேன்னு சொல்லுவார் கர்த்தர். எங்கெல்லாம் கர்த்தர் இதோ இருக்கிறேன் இருக்கிறேன்னு சொல்றாரோ அங்கெல்லாம் உனக்கு ஒரு அற்புதம் கர்த்தர் செய்து கொண்டு தான் இருப்பார். உன்னை விற்ற மாட்டார். அல்லேலூயா. ஆனால் தேவன் உனக்கு நன்மை செய்யும் பொழுது பிறருக்கு நீங்கள் நன்மை செய்யும்படியாய் உங்கள் இருதயத்தை நீங்கள் சாய்ப்பீர்கள். ஆனால் அல்லேலூயா,
வீடு காலை வெளுப்பை போல உன் வெளிச்சம் பிரகாசிக்கும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் பிரகாசம் உண்டா இருக்கும். உனக்கு தேவன் இறங்குவது போல நீங்கள் பிறருக்கு இறங்கணும். ஏதோ தேவன் உங்களுக்கு செவி கொடுப்பது போல பிறருடைய கஷ்டத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கணும். அல்லேலூயா. ஏதோ கர்த்தர் உனக்கு நன்மை செய்வது போல நீங்களும் பிறருக்கு நன்மை செய்யணும். நீங்கள் எதிர்பார் தேவனத்தில் நன்மை கர்த்தர் செய்வார் என்று எதிர்பார்க்கறது போல உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யணும். அப்பொழுது உன் இருள் நீங்கும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் வெளிச்சம் ஒதுக்கும். உன் வாழ்க்கையில் நீ பிரகாசிப்ப. அல்லேலூயா. அந்த பிரகாசத்துக்குள்ளே எல்லாரும் கடந்து வருவார்கள். ஆமென். எல்லாருக்கும் தலையை கர்த்தர் உன் வாழ்க்கையில் நிற்க பண்ணுவார். இன்றைக்கு உன் நிலைமை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஒரு நாள் வரப்போகிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ யாராக இருந்தாலும் சரி, எப்போ என் வாழ்க்கையில் ஒரு உயர்வு வரும், எப்போ என் வாழ்க்கையில் ஸோ நல்ல நிலைமைக்கு நான் வருவேன், எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறேன், இன்னும் வாழ்க்கையில் வெளிச்சத்தை போல் நான் பார்க்கலை, இருள் சூழ்ந்த மாதிரி தான் இருக்குது, வேதனை நிறைந்ததாக இருக்குது, போராட்டமுள்ள வாழ்க்கையாகவே இருக்குது, இது எப்போ தீரணும்னு தெரியல, போராடி கொண்டு தான் இருக்கிறேன் ஸ்தோத்ரம், என்னால் எவ்வளோ முடிவு போராடி கொண்டு தான் இருக்கிறேன் ஸ்தோத்ரம், ஆனால் என் தேவன் எப்படியாவது எனக்கு ஒரு நன்மை செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு நீ காத்து கொண்டிருப்பாய். நீ யாராக இருந்தாலும் என் அன்பு சகோதரன் சகோதரனே, உனக்கு தேவனுடைய வார்த்தை அல்லேலூயா இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகார மதியானத்தைப் போல பிரகாசிக்கும். அல்லேலூயா. உன் இருள் நீங்கி உன் வெளிச்சம் எப்படி இருக்குமா, மதியானத்தை போல இருக்குமா. அல்லேலூயா. எப்படி இந்த மதியான வேலை இவ்வளோ பிரகாசமாக சூரியன் வெளிச்சத்தில் இருக்குதோ அதே போல் உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு பிரகாசத்தின் வெளிச்சம் உன் வாழ்க்கையில் இருக்கும். எந்த விதமான கஷ்டங்களோ பிரச்சனைகளோ போராட்டங்களோ மெயின் எந்த விதமான சூழ்நிலை எதிராவதோ உன் வாழ்க்கையில் காணப்படாது. எல்லாம் மாறும். எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இதோ இருக்கிறன்ற சொன்னவர் ஆமீன். உன் நடுவில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் எல்லா சூழ்நிலையும் அகற்றுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமீன். இன்றைக்கு எல்லாமே அகன்று போகும்போது தீமையான காரியங்கள், பிரச்சனையான காரியங்கள், போராட்டமான காரியங்கள், விரோதமான காரியங்கள், கலகங்கள் ஆமீன் ஸ்தோத்திரம், விரோதமான பகைகள், பொறாமைகள் ஆமீன் ஸ்தோத்திரம், எதிர்ப்புகள் ஆமீன் ஸ்தோத்திரம், கலகங்கள் உனக்கு எதிராக எல்லா சூழ்ச்சிகளும் ஆமீன். உன் வேலை ஸ்தலத்துலேயும் சரி, உன் குடும்பத்துலேயும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உன் தொழிலில் இருந்தாலும் சரி, அது எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்ற போகிறார். ஆமீன். அப்படிப்பட்ட மனுஷரை கர்த்தர் அந்த இடத்துல இராதொடைக்கு கர்த்தர் எடுத்து போடுவார். ஆமீன். உன் பாதையை கர்த்தர் செவ்வியாக்குவார். இதோ தடைகளை உடைத்து போடுகிறவர் உனக்கு முன்பாக கடந்து வருகிறவராக இருக்கிறார். உனக்கு முன்பாக கடந்து போகிறவராக இருக்கிறார். உனக்கு முன்பாக அவர் நிற்கிறார். உனக்கு முன்பாக அவர் அல்லேலூயா சுதந்திரம் அவர் போய்கொண்டிருக்கிறார். அவர் வார்த்தையின் சத்தத்தை கேட்டுக்கொண்டு அவருக்கு பின்பாக நீ கடந்து போவேனால் இதோ உனக்கு முன்பாக வெளிச்சம். ஆமீன். உனக்கு முன்பாக நீதியின் பாதை, உனக்கு முன்பாக செழிப்பு, உனக்கு முன்பாக ஆசீர்வாதம், சமாதானம், ஆரோக்கியம், சந்தோஷம் எல்லாம் உன் வாழ்க்கையிலே காணப்படும். அல்லேலூயா சுதந்திரம். நீ என்ன செய்யணும், பசியின் உள்ளிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட உன் ஆத்மாவை திருப்தி ஆக்கணும். அம்மையின் சிறுமைப்பட்டவன் உன் ஆத்மாவை நீ திருப்தி ஆக்கணும். தேவன் உன்னை ஆசீர்வதிக்கும் போது, உன் நிலையம் அரசையும் போது சுதரம் உனக்கு முன்பாக தாழ்மையாக இருக்கிற தன் வாழ்வாதாரம் சுதரம் சிறுமைப்பட்டிருக்கிறவனுக்கு நீங்கள் உதவி செய்யணும். அமேன் ஸ்தோதிரம். நம்ம சொல்லுவோம் என்கிட்ட கஷ்டம் பணம் இருந்தால் நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லுவோம். ஆனால் பணம் வந்த பிறகு அதை செய்யக்கூடிய மனநிலை யாருக்கும் வர்றது கிடையாது. ஆனால் உன்னிடத்தில் பணம் வரும்பொழுது தேவன் ஆஸ்வதிக்கும் பொழுது அம்மையின் ஸ்தோதிரம் அப்படிப்பட்டதான கஷ்டப்படுகிற சூழ்நிலையில் இருக்கிற யாருக்காகவாவது நீங்கள் உதவி செய்ய இறங்கும் பொழுது உன் வெளிச்சம் பிரகாசிக்கும். ஆமீன். இன்னும் தேவன் ஆஸ்வதிப்பார். இப்போ இருக்கிறதை பார்க்கலாம், ஆயிரம் மடங்கு தேவன் அதை பெருக செய்வார் ஸ்தோதிரம். இது வரைக்கும் ஆமீன் தேவன் வாழ்க்கையில் செய்த நன்மையை விட இனி வரப்போகிற நாட்களில் தேவன் செய்ய போகிற நன்மை அதிகமாக இருக்கும். உன் வாழ்க்கையில் பிரகாசம் காணப்படும். நீ பயப்படாதே. நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு. நீ அவரை கூப்பிட்டுக்கிட்டே இரு. அம்மேன் எந்த இடத்துல அவர் கூப்பிட்டுட்டே அவரை கத்தரை துணையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவரை துணையாய் வச்சுட்டு நீ கத்திர கூப்பிடு. ஆண்டவரே இந்த காலத்தில் எனக்கு துணையாக இருங்க, என் வேலை மேலே துணையாக இருங்க, போக இடத்துல துணையாக இருங்க, சோதர இந்த பிரச்சனையில் எனக்கு துணையாக இருங்கன்னு சொல்லி பாருங்க. துணையாக நிற்கிறவர் வேடிக்கை பார்க்க மாட்டார். துணையாக இருக்கிறவர் உனக்கு என்ன செய்யணும்னு அம்மேன் நீ எதிர்பார்க்கிறாயோ அந்த காரியத்தை கத்தர் உனக்கு துணையாக இருந்து செய்வார். அம்மேன். காரணம் கூப்பிடும்பொழுது இதோ இருக்கிற என்று சொன்னவர் உன் பச்சத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறார். இதோ இருக்கிற என்று சொல்கிறவர் உன்னை சூழ்ந்து இருக்கிறார். இதோ இருக்கிற என்று சொன்னவர் உன் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். இதோ இருக்கிற என்று சொன்னவர் அவருடைய செட்டைகளை நிழலை உன்னை மூடி மறைத்திருக்கிறார். இதோ இருக்கிற என்று சொன்னவர் உனக்கு ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதோ இருக்கிற என்று சொன்னவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இதோ கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்.
உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும். அமீன். இனி இருள் கிடையாது, நிபச்சொல் கிடையாது. அமீன். சுதரும் குற்றப்படுத்துகிற விரல் கிடையாது. அமீன். சுதரும் நிந்தை கிடையாது, உபத்திரவம் கிடையாது, வேதனை கிடையாது, போராட்டம் கிடையாது, கஷ்டங்கள் கிடையாது, வேதனை கிடையாது. எல்லாம் மாறப்போகுது உன் வாழ்க்கையில். காரணம், இதோ கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இதோ கர்த்தர், அமீன், அல்லேலூயா, உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கர்த்தர் அல்லேலூயா எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். நீ கூப்பிடும்போதெல்லாம் கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நீ கூப்பிடும்போதெல்லாம் அவர் செவி கொடுத்து கொண்டிருக்கிறார். செவி கொடுக்கிற ஆண்டவருக்கு நீ செவி கொடுப்பாயானால் அவருடைய சத்தம் உனக்கு கேட்கப்படும். என்ன சத்தம்? இதோ இருக்கிறேன், இதோ இருக்கிறேன், இதோ இருக்கிறவர் உனக்கு வெளிப்படுவார். இதோ இருக்கிறேன்னு சொன்னவர் அல்லேலூயா, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் உனக்கு. அல்லேலூயா, அவர் வல்லமில்லவராகவும் நல்லவராகவும் நன்மை செய்கிறவராகவும் உனக்கு வெளிப்படுவார். கர்த்தருன்னு ஆஸ்வதிப்பார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இதனாலும் கூட இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவர் இதோ இருக்கிறேன்னு சொன்ன கர்த்தர், என்னை கூப்பிடும்பொழுது மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்ன தேவன், நம்முடைய பிள்ளைகளுக்கு மறு உத்தரவு கொடுப்பீராக. எந்தெந்த காரியத்தில் நம்முடைய பிள்ளைகள் பதில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, எந்தெந்த பிரச்சனை நம்முடைய பிள்ளைகள் மாட்டி தவித்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த காரியத்திலெல்லாம் இதோ இருக்கிறேன்னு சொல்லி அவர்கள் விடுவிக்க முடியாது. சத்தனுடைய வாயை கட்ட முடியாது. சத்தனுடைய சிந்தனையை கர்த்தர் மாற செய்ய முடியாது. அவனை விலக்கி போட முடியாது. அவனை தூக்கி போட முடியாது. சத்தனுடைய பிள்ளைகள் வழியில் வராதபடிக்கு, ஆண்டவர் சத்தனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு அவங்களை இருதயத்தின் கடந்த கர்த்தர் உடைத்து போட முடியாது. ஆண்டவர் அவங்க இருதயங்களை கர்த்தர் ஆண்டவரை மாற்ற முடியாது. ஆண்டவரே, நிப சொல்லையும் ஆண்டவரே அப்பா குற்றப்படுத்துகிற நாவையும் கர்த்தர் நீக்கப்பட முடியாது. செபிக்கிற இயேசுவின் நாமத்தினால வேலை ஸ்தலத்திலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, ஆண்டவரே எந்த இடத்துலையும் சரி, உங்களுடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகட்டும். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் சந்தித்து கொண்டிருக்கிற எல்லா கஷ்டங்களையும் கடந்து வர பண்ணுங்க அப்பா. துணையாயிரும் அப்பா, ஆசீர்வதியும் ஆண்டவரே, பெரிய காலம் செய்யும். பிள்ளை ஒவ்வொரு சாட்சி நிறுத்தும். எல்லா துதிகன மகிமும் ஒருவருக்கு செலுத்தும். எங்கள் மீட்பு ரச்சரமாக ஆனராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் தலைமையாக செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.